நீலகிரி மாவட்டத்தில் விளையும் கேரட் தற்பொழுது மிகவும் விலை சரிந்து வருவதற்கு டெல்லி மற்றும் பெங்களூரில் விளையும் கேரட்டுகளை சில வியாபாரிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து கேரட் கழுவும் இடத்தில் ஊட்டி கேரட்டுடன் கலந்து ஊட்டி கேரட் என்று கூறி வெளி ஊர்களுக்கு விற்பனைக்கு அனுப்புவதால் தங்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று விவசாயிகளிடம் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பிரதான தொழிலாக கேரட் விவசாயம் உள்ளது. இந்த விவசாயத்தை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் உள்ளனர். நாளொன்றுக்கு சராசரியாக 10 முதல் 20 லோடுகள் வரை கேரட் சென்னை, மதுரை, திருச்சி, மேட்டுப்பாளையம், கேரளா உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்வது வழக்கம். சராசரியாக கிலோ ஒன்றிற்கு 30 முதல் 80 வரை தரத்திற்கேற்ப விலை கிடைத்து வந்த சூழலில் தற்பொழுது சராசரியாக 15 முதல் 25 வரை மட்டுமே விலை கிடைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக டெல்லி மற்றும் பெங்களூரில் இருந்து மிக குறைந்த விலையில் வாங்கப்படும் கேரட் ஊட்டி கேரட்டுடன் கலந்து விற்பதால் ஊட்டி கேரட்டிற்கும் உரிய விலை கிடைப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே ஊட்டி கேரட்டை தனியாக சந்தைப்படுத்தவும், டெல்லி பெங்களூர் கேரட்களை தனியாக சந்தைப்படுத்தவும் கேரட் விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். இதுகுறித்து நீலகிரி விவசாயிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர்.